வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப மழை காலம் வந்துருச்சு, அப்புறம் பனி காலம் வரும். அப்ப வந்து சளி கட்டி நிறைய பேர் இந்த ஆஸ்மா பிரச்சனை எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்கப்பா. அப்படியே இந்த சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் கணம் மாதிரி இந்த இடத்துல அப்படியே மூச்சு விட்டு இந்த இடத்துல பள்ளமெல்லாம் விழுகும், அந்த மாதிரி மூச்சு விடமா அவ்வளவு தைப்பாங்க. பெரியவங்கல இருந்து வயசானவங்கள இருந்து ஆஸ்மா வந்து எல்லாத்துக்குமே வருது. அப்படி இருக்கும்போது நம்ம டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு ஏமா ஜாமத்துல வந்துருச்சு காலையில ஆஸ்பத்திரிக்கு போலாம் அப்படிங்கும் போது அந்த ஆஸ்மா அந்த இழப்ப குறைக்கிறதுக்கு ஒரு வைத்திய இப்ப நான் சொல்லித்தரேன், வாங்க பாக்கலாம். இந்த ஓமம் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேப்பா. 100 இல்ல, இன்னும் கூட இன்னும் 100 கூட சேர்த்து வச்சுக்கலாம். இப்ப நான் 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன் பாரு. இப்ப இந்த ஓமத்தை நல்லா சூடாகிற வரைக்கும் வறுக்கணும்ப்பா. நல்லா சூடேறி பொரிய ஆரம்பிக்கும், வாசம் கம கமன்னு வரும். அந்த நேரத்துல நம்ம டக்குன்னு உடனே சுறுசுறுப்பா செய்யணும். ஒரு துணியில கட்டி அதை வந்து முடிய போறேன். எப்பவுமே வீட்டுல வந்து ஓமம் வச்சிருக்கணும்ப்பா. ஓமம் வந்து அவ்வளவு ஒரு நல்லது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், ஓமத்தை வாங்கி சுத்தம் பண்ணி அதை வறுத்து வீட்டுல எப்பவுமே வச்சுக்கோங்க. வயிற்ற வழியா இருந்தாலும் வாய் வழியா இருந்தாலும் என்னன்னாலும் உங்களுக்கு அது ஓமம் வந்து நல்லா யூஸ் ஆகும். சின்ன பிள்ளைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் சரியா கோளாறு சளிக்கு எல்லாத்துக்கும் உதவும். இந்த பொரியல் சத்தம் வந்துருச்சு, வாசமும் வந்துருச்சு. இப்ப நானே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த துணியில கொட்டிக்கிறேன்ப்பா. உடனே சூடு ஆற விடக்கூடாது. ஆற விடாம என்ன செய்யணும், இப்படியே இப்படி முடிச்சு போட்டுக்கறணும்ப்பா. அந்த நெஞ்சு வெலா எல்லா பக்கமும் இந்த மாதிரி நெஞ்சு வெலா எல்லாம் எல்லா பக்கமும் முதுகு தொண்டை வரைக்கும் கூட. அப்ப இப்படி ஒத்தனை கொடுத்தோம்னா அந்த சளி வந்து விலையை கொடுக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் மலத்து வழியாகவும் போயிடும். விலையை கொடுத்து ஒரு மாதிரி செருமல் மாதிரி வந்து சளி வெளியாகும். இந்த மாதிரி நீங்கள் ஒத்தனை கொடுக்கணும் அப்பா. சின்ன குழந்தைகளுக்கு அந்த சூடு பார்த்து வைக்கிறது, சின்ன குழந்தைகளுக்கு வந்து மேலே வந்து அவங்களுக்கு ஒரு லேசான துணியை விரித்து போட்டுட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். டைரெக்டாக கொடுக்கறத காட்டிலும் கொஞ்சம் வெது வெதுன்றது அப்படியே கூட நம்ம கொடுக்கலாம். பெரியவங்க வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்தாப்புல அவங்க சூடு வச்சு அவங்க எடுத்துக்குவாங்க. சின்ன குழந்தைகளுக்கு பார்த்து வேது வைங்க. ரொம்ப சூடாக வச்சு அதுகளை அழுக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி வேது வச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்க சளி நெஞ்சுக்குள்ள அந்த கஷ்டப்படுத்துது இல்லையா, நுரையீரலில் நெஞ்சில் விழாவில் எல்லா பக்கம் இருக்கிற சளி எல்லாம் உங்களுக்கு வெளியேறிடும். அவங்க கொஞ்ச நேரத்துலேயே அவங்க ரிலீஃப் ஆயிடுவாங்க. அந்த அந்த இழப்பு வந்து சரியாக போயிடும், சளி விலகி கொடுக்கும். இந்த ஓமம் அவ்வளவு நல்லதுப்பா. இதை செஞ்சுட்டு மற்றபடி இந்த தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் போட்டு பச்சைக்கற்பூரம் போட்டு காய்ச்சி தேய்க்கிறது, ரொம்ப சளியாக இருந்தால் வெத்தலையில் வேப்பனையை தடவி விளக்கில் காட்டி அதை நெஞ்சில் போடலாம். இந்த கசு கசுன்னு இழைக்கிறப்ப இந்த வைத்தியம் பண்ணலாம். இந்த ஓமத்தை வறுத்து ஒத்தனை கொடுக்குற வைத்தியம் பெரியவங்கலேருந்து வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தை வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே செய்யலாம்ப்பா. செஞ்சு நம்ம சௌகரியம் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் அடுத்தடுத்து நம்ம சித்த வைத்தியம் போகிறோமோ இல்லை அலோபதி போகிறோமோ போய் வைத்தியத்தை பார்த்துக்கலாம். நம்ம உடனடி அப்புறம் ராத்திரி நேரம் திடீர்னு இப்படி கஷ்டமாக இருக்குன்னு நம்ம பயப்பட தேவையில்லை. இது நம்ம வீட்டிலே இந்த நேரம் ஓமம் வாங்கி வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.